அரசு சமையல் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் என்னோட இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் நீருக்கடியில் கோலம் இதுதாங்க நான் போட்டு காட்ட போறேன் உங்களுக்கு நான் ரெண்டு மூணு பிளேட்ல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு போட்டேன் நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க அதனால இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா போட்டு ட்ரை பண்ணேன் அதுக்கெல்லாம் பிளேட் வந்து கொஞ்சம் டிசைன்டு பிளேட்டா எடுத்துட்டேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அதனால நான் இப்ப பிளேன் பிளேட்டை எடுத்திருக்கேங்க உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக அதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தடவிட்டேங்க நல்லா அதை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கணும் இல்லைன்னா கையில் வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுறணுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிடணுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கலர் கோலப்பொடியோ வெள்ளைக்கோலப்பொடியோ எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம டிசைன் வரைய ஆரம்பிக்கிறோங்க அந்த எண்ணெய் இருக்கிறதுனால அந்த எண்ணெய் பசைக்கு நல்லா கோலப்பொடி ஒட்டிடுங்க நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வரைஞ்சிக்கலாங்க சென்டர் டிசைனை வரைஞ்சிட்டு நான் அடுத்த டிசைனுக்கு போகிறேங்க சென்டரில் வந்து நம்ம ஏதாவது ஒரு டாட் வச்சுக்கலாம் அப்புறம் சைட்லலாம் ஃபுல்லாக ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாங்க அதுவுமே நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்லேயே தான் நான் வரைஞ்சிட்டேங்க இந்த மாதிரி சுற்றிலே எல்லா பக்கமும் டிசைன் வரைஞ்சதுக்கப்புறமா நான் சைடில் அந்த கேப் இருக்க இடத்துல ஒரு சின்ன சின்ன ரவுண்டுங்க அதையுமே நான் சென்டர் பண்ணிவிட்டு எல்லா பக்கமுமே நான் ரவுண்டு போட்டுக்கிட்டேங்க நம்ம கலர் காம்பினேஷன் எது ஒத்து வருதோ அதை நம்ம போட்டுக்கலாங்க அதில் வந்து கொஞ்சம் நல்ல டார்க் பிங்க் கொடுத்தா எடுப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கலரை கொடுத்துட்டேங்க இப்போ உள்ளேயும் சென்டர்லேயும் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் சின்னதாக ஒரு டிசைன் வரைஞ்சிட்டேங்க ஆரஞ்சுக்கு க்ரீன் எடுப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டிசைன் ஒன்று ஃபுல்லாக வரைஞ்சிட்டேங்க இப்போ நம்மளோட கோலம் முடிஞ்சிருச்சுங்க அடுத்ததாக இப்போ இந்த வரைஞ்ச டிசைனை நம்ம வந்து குப்புற கவுத்துணுங்க நியூஸ் பேப்பர் கீழே வச்சுக்கணும் இந்த மாதிரி குப்புற கவுத்திட்டா மேலே ஒட்டி இருக்க அந்த கோலப்பொடி துகள்கள் எல்லாமே விழுந்துடும் பாருங்கள் அந்த டிசைன் மட்டுமே அப்படியே வந்து எண்ணெயில் ஒட்டிக்குங்க நல்லா ரெண்டு தடவை இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டிக்கணுங்க பாருங்கள் அந்த கோலப்பொடி ஒட்டி இருந்தது எல்லாமே கீழே பேப்பரில் விழுந்துருச்சு இப்போ அதை எடுத்துட்டு இப்போ நம்ம இதை கீழே வச்சுட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணுங்க தண்ணி வந்து அப்படியே ஒரு இடத்துல இருந்து ஒரு ஓரமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே வரணுங்க இந்த வயலுக்கெல்லாம் தண்ணி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அப்படியே மோட்டர் எடுத்து விட்டால் ஓடி போய் பாயும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி ஓடி போகணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் பாருங்கள் அப்படியே எல்லா கோலத்துலேயும் அப்படியே மேலே போய் கோலம் வந்து தண்ணியில் முதங்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கணும் இதுக்கு நான் முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டேங்க மறுபடியும் கொஞ்சமாக இதில் தண்ணி விடுறேங்க அந்த கோலம் ஃபுல்லாக இப்போ தண்ணியில் மிதங்கிட்டுருக்குதுங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே தண்ணீரில் கோலம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் நாட்கள்லாம் போட்டு நல்லா அழகு பார்க்கலாங்க பொங்கல் சமயத்துலேயும் சரி உங்களோட கிறிஸ்மஸ் சமயத்துலேயும் சரி நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு வச்சுட்டு அழகு பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு இந்த தண்ணியை கவுத்துட்டிங்கன்னா கூட கோலம் ரொம்ப நேரத்துக்கு அதே மாதிரி இருக்குங்க நம்ம எப்படி வச்சோமோ பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எடுத்தேன் ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு தண்ணி எடுத்ததுக்கப்புறமும் பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க என்னங்க இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த அண்டர் வாட்டர் கோலம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பிளேட்டில் போட்டு வைங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க மறுபடியும் சொல்கிறேங்க உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எங்கள் குட்டிமா இவ்வளோ நேரம் விட்டு வச்சதே அதிகங்க எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரசு சமையலுடன் சரசு கோலமும் பாருங்கள் கோலம் நல்லா போடுங்க நன்றி வணக்கம் மறுபடியும் சந்திப்போம்